ராமசாமி, ஊருக்கு போற நேரம் மச்சில தர்மராஜ் எங்க போயிட்டா? அங்க பாரு. நல்லா இருக்கு, இதே கட்டுங்க. என்ன வலையல் வாங்க போல இருக்கு, எவனையா செட்டப் பண்ணிட்டானா? சீச்சி, அந்த பழக்கம் அவனுக்குல்ல. என்னையா இது வியவஸ்தை கட்ட வேலையா இருக்கு? அவதான் இவனை அண்ணனு ஏத்துக்கிறதே இல்லையா? அவ ஏத்துக்காட்டி என்னப்பா, என்ன இருந்தாலும் அவ தங்கச்சி தானே, நிலம் அடிச்சு நிலம் கருக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சொந்தமும். இது உங்களுக்கு, இந்த தங்கச்சிட்ட கொடுத்துருங்க. இதெல்லாம் எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தேன்? உன் சித்தி பார்த்தானா கத்த போறப்பா. தங்கச்சிக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம், எப்படியாவது தங்கச்சிட்ட கொடு. ஏண்டா அறிவு கட்டவனே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இதெல்லாம் வாங்கிட்டு வராதேன்னு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இத பாருங்க, உனக்கு ஏதாவது வேணும்னா தனியா கேட்டு வாங்கிக்க. இனிமே இவன் இந்த பக்கம் வந்தா நடக்கறதே வேற. இது என்ன குப்பையும் கூளமும், யாருக்கு வேணும்? இதெல்லாம் எடுத்து போ சொல்லுங்க. ஏய் நில்லுடி, எங்க போற? பாட்டி வீட்டுக்கு சும்மா சும்மா எதுக்குடி அங்க போற? வேற வேலை இல்ல, ஓடி உள்ள. ஏன்டி இப்படி கரிச்சு கொட்டுற? போயிட்டு தான் வரட்டுமே. நீ போமா. அப்பா அண்ணா அப்பாதான், நீ இருக்கிய. உன்ன சொல்லி குத்தல்லடி. பாருங்க, ஒரு வயசு பொண்ணோட அடக்கத்தை எல்லாம் நீங்க குடுக்கற இடம். அட சும்மா இரு, எப்ப பாரு வயசுக்கு வந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. வயசுக்கு வரதுன தப்பா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? என்னதான் பாட்டிய பாக்க போனாலோ, அந்த வீட்ல ஒரு வயசு பையன் இருக்கா, அத மறந்துடாதீங்க. அதனால என்ன, அவனுக்கு தான் நம்ம பொண்ணு குடுக்கறதா இருக்கேன். எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல அது நடக்கும் தெரியல. அதுதான் எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு தவம் கிடக்குதே. தவ எப்ப கலையறது, வர எப்ப கிடைக்கிறது, அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு நல்ல இடம் வந்துச்சுன்னா சட்டு புட்டு பேசி முடிச்சு விடுவேன். அப்பன்னு பாக்க மாட்டேன், பொண்ணுன்னு பாக்க மாட்டேன். ஆமா, முருகா என்றழைக்கவா, கதிர்வேளா என்றழைக்கவா. என்ன மறிச்சிட்டு பம்பா பண்ற? பம்பா பண்றது நீயா நானா? ஆனா ஒரு மாமன் பொண்ணு வந்து நிக்கிறாளே, கொஞ்சம் ஜொல்லு விட்டு பாக்கலாமேனு கொஞ்சமாவது சொனப்பிருக்க. எதையோ கண்ட மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி போறியே. ஏயா ஆமா, அப்படி என்கிட்ட என்னத்தை கண்டு பயப்படுற? நான் என்ன ரெண்டு பொம்பை எடுத்து குத்த வரேனா, இல்ல டப்பில் இப்படி மூடிக்க வரேனா சொல்லியா? என்னடி இது, கொஞ்சம் கூட அடக்கலாமா? படி பிச்சு போடுவேன். பிச்சு பிச்சு போடுன்னு தானையா சொல்றேன், நீ தானையா மாட்டேங்கிற? ஏய் என்னையா சும்மா ஆய் போயிட்டே? இதோ பார், என்னைக்கு இருந்தாலும் இந்த சிந்தாமணி தான் உன் பொண்டாட்டி. சுத்தம் அது சின்ன வயசுல முடிவான விஷயம். சரி, என்னமோ தங்கச்சி தங்கச்சின்னு அழைச்சிட்டு இருக்கேன்னு விட்டு வச்சிருக்கேன், தெரிஞ்சுக்கோ. ஆனா ஒரே அடியா லேட் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நானே ஒரு நாளைக்கு கசும்பு சாப்பாடிட்டு தாலி கட்ட வச்சிருவேன். செய்வாப்பா? ஓ இப்படி தாலி கட்ட வைக்கிறியா? அது சரி, இது தாண்டி சரியான வழி. பங்காருக்கு பிடிக்காது. நடந்தது உண்மையா பொய்யா அத மட்டும் சொல்லு. அது அது வந்துங்க, இவன் பொண்ணு தினமும் நம்ம தோட்டத்துல சுள்ளி பொறுக்க வருவா போல இருக்குங்க. நம்ம தம்பியும் தோட்டத்துல தனியா இருப்பான் போல இருக்குங்க. ரெண்டும் வரல பசங்க, ஒண்ணு விவரம் புரியாதுங்க, ஒண்ணுக்கு உரைச்சுக்கிட்டா போல இருக்குங்க. அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு கண்ணு, எப்பவும் நம்ம நாயம்தான் பேசணும். இதுவே ஓ பொண்ணா இருந்தானு வச்சுக்க, இன்னொரு பையன் உரைச்சிருந்தானா, நீ என்ன பண்ணுவ சொல்லு? ஒரே வெட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். நீ அப்படி செய்ய மாட்ட எனக்கு தெரியும். அந்த பையன் எங்க இருந்தாலும் மடை கொண்டு வந்து தாசா பண்ணி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சிருவ. அதே மாதிரி இப்பவும்
இந்த பொண்ணு கழுத்துல உன் தம்பியை தாலி கட்ட சொல்லு. பதட்டப்படாத கண்ணு. ஏழைக்கு ஒரு நாயும் பணக்காரனுக்கு ஒரு நாயும் இருக்க கூடாது. போ, உன் தம்பிய போய் தாலி கட்ட சொல்லு. ஏன் உத்தரவு இப்படி? இதுக்கு மேல ஓ உத்தரவு எப்படியோ? அந்த சரீரை இழுத்து போய் தாலி கட்டி சொல்லிட. என்னங்க இது? இப்படி தீர்ப்பு சொல்லி நம்மள எல்லாம் கேவலப்படுத்திட்டீங்க. இப்படியே போனா குதிரையும் கழுதியும் ஒன்னாக்கிற மாதிரி தான். ஒரே மீதி மிதிச்சு கொல்ல வேண்டியதானே? தப்பு தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அந்த பங்காறு பண்ணாடிக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏ பங்காளிக, நான் என்ன இழுச்சவாயனா? எதிரிய தீய வச்சு எரிச்சும் அழிக்கலாம், மெல்ல சிரிச்சும் அழிக்கலாம். அவளுக்கு தாலி கட்ட சொன்னது அவளை வச்சு பிழைக்கவா? போங்கடா, அவளை பாலகாச்ச சொல்லுங்க. வெடிக்கும் போது தெரியும் இந்த பங்காறு பண்ணாடி ஆறுன்னு. இங்க பாரு, அங்க அநியாயம், இங்க தர்மம். அந்த பண்ணாடி செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் எதுன்னு கேட்டா இந்த மகராசி கழுத்துல தாலி கட்டினதுதான். இந்த அம்மா பண்ண புண்ணியத்தானதான் அந்த பண்ணாடி என்ன உயிரோடவே இருக்கிறார். எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன், அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? நாம வெற்றி அடைற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா. அண்ணே, அண்ணி எங்களை நாயின்னு திட்டுறாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? என்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற? இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லைன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெளிக்க வச்சு ஜனாதிபதியா ஆக்கறமே விழுவாட்டே. டேய் பூச்சரிச்ச மண்டையா, பஞ்சாயத்து தேர்தல்ல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அதோ நிறுத்திக்க. அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொழுகை பிடிப்பில இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கான். ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, முப்பது வருஷமா அதே கொடை, அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கான். இவங்கள பார்த்தா நீ சொல்ற புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு குடுக்கற மந்திரிங்க மூஞ்சிங்களை பாரு. இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வில்லங்கத்தை பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு புடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. ஓ நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. பொறி உள்ள முறைக்கிற எட்டி கழுத்திலே மிதிச்சு கொண்டு போடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குறேன். அண்ணா இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா.